بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلنا صلاة ونسكي ومياي ومات الله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي படைத்த பேரொருளானை புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உயிரினும் மேலான உத்தம தூதரின் மீதும் அவரை பின்பற்றக்கூடிய நம் அனைவரின் மீதும் பொடியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்து முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, தலைவரின் தளபதிகள் எனும் இந்த விசேஷ ரமலான் சொற்பொழிவில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் கப்பா பின் அல் ஹரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து பார்க்க இருக்கின்றோம். இந்த கப்பா பின் அல் ஹரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜது பகுதியை சார்ந்த பனூ தமீம் கோத்திரத்தை சார்ந்த அரபியாக இருந்தாலும் கூட பகைவர்களுடைய தாக்குதல்களால் அவர்களுடைய தந்தைமாக கொல்லப்பட அவர் அடிமையாக மக்கத்து சந்தையிலே உம்மு அம்மாரா என்று சொல்லப்படக்கூடிய பெண்மையினிடத்திலே விலைக்கு விற்கப்படுகிறார்கள். நாம் எல்லாம் வேலைக்கு பணியாட்களை வைப்பதை போல அந்த காலத்தில் மக்கத்து மக்கள் அடிமைகளை விலைக்கு வாங்கி வைத்திருப்பார்கள். அப்படி கப்பாவை விலைக்கு வாங்கிய இந்த உம்மு அம்மார் கப்பாவை ஒரு பொற்கொள்ளரிடத்திலே ஒரு கொள்ளரிடத்திலே சென்று வேலை செய்வதற்காக அனுப்புகிறார்கள். வேலை கற்று தேர்ந்தவுடன் அம்மாருக்கு தனியாக பட்டறையை வைத்துக் கொடுக்கிறார்கள். மிகு சீக்கிரத்திலேயே கப்பா மிகச்சிறந்த வேலைக்காரராக மாறிவிடுகிறார். திறமையான வாழ் வேண்டும் என்றால் கப்பாவிடம் அனுப்பலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக புகழ் பெற்றவராக கப்பா மாறிவிடுகிறார். இப்படியான ஒரு கால சூழலில் அந்த கப்பா அடிமையாக இருந்தாலும் கூட அந்த மக்கத்து சூழலை பார்த்து அந்த ஜாஹிலியாவுடைய ஷிர்க்குடைய எச்சங்களை பார்த்து இத்தனப்பட்ட கப்பா இதில் ஏதோ தப்பு இருக்கிறது, நிச்சயமாக இந்த தப்புக்கெல்லாம் ஒரு முடிவு வரும், அந்த முடிவு வரும் வேலை நாம் உயிரோடு இருப்போமா என்ற ஆயாசத்திலே இருந்தார். அப்படியான ஒரு சூழலில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய செய்தியை இந்த மக்கத்து மண்ணில எடுத்துரைத்த போது ஆறாவதாக சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் கப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆம், இஸ்லாத்தில் இணைந்த ஆறாவது நபர் கப்பா பின் அல் ஹரத். அவர் இஸ்லாத்தில் இணைந்து கொண்ட செய்தி பகிரங்கப்படுத்தப்படாமல் மறைவாக இருந்த ஒரு சூழலில் ஒருமுறை அவரிடத்திலே குறைஷிகளுடைய ஒரு குழு வாட்களை தயார் செய்வதற்காக கொடுத்திருந்தார்கள். அந்த வாட்களை வாங்குவதற்காக கபாபிடத்திலே வந்தார்கள். கபாபுடைய பட்டறை மூடி இருந்தது. அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், கபாபுக்கு பட்டறையை மூடிவிட்டு வெளியே செல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ஒன்றும் ஜோலி எதுவும் இல்லையே, எங்கே இந்த கபாப் சென்றார் என்று ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கபாப் அங்கு வருகிறார். அப்போதுதான் கப்பா பெருமானாரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். எனவே கப்பா அந்த ஒரு ஒளி இலங்கிய முகத்தோடு வந்து தனக்கு தானே பேசிக்கொள்கிறார். அவரை பார்த்தீர்களா, அவரது பேச்சை கேட்டீர்களா? அப்போது ஒரு குறைஷி ஏராளமாக கேட்கிறான், யாரை நீ எவரை பார்த்தாயா கப்பாவும் கேட்கிறேன். யாரை என்று கேட்டபோது கோபமூட்டு சொன்னான், நீதானே சொன்னான் அவரை பார்த்தீரா அவரை பார்த்தீரா என்று. அவரைத்தான் கேட்கிறேன் என்று சொன்னபோது கப்பாப் சொன்னார், ஆம் நான் அவரை பார்த்தேன், உண்மை அவரது பக்கத்திலிருந்து வெளிப்படுவதை பார்த்தேன், ஒளி அவரது வாயிலிருந்து வெளிப்படுவதை பார்த்தேன் என்று சொன்னபோது வந்த குறைஷிகளுக்கு புரி தட்டுகிறது. நீ யாரை பற்றி கூறுகிறாய், உம்மு அம்மாருடைய அடிமையை என்று சொன்னபோது நான் முகம்மது இருந்து அப்துல்லாவை பற்றி கூறுகிறேன், முகம்மது சத்தியத்தை சொன்னார், நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று தன்னுடைய ஈமானை பகிரங்கப்படுத்துகிறார். உடனே இந்த செய்தி அவருடைய எஜமானி உம்மு அம்மாருக்கு செல்கிறது. அந்த உம்மு அம்மாருக்கு கடுமையான கோபம் வருகிறது. என்னுடைய அடிமை நாம் கடுமையாக எதிர்க்கக்கூடிய இந்த முகம்மதை ஏற்றுக்கொள்கிறாரா என்று கோபமுற்ற உம்மு அம்மா தன்னுடைய தம்பிக்கு தகவல் சொல்லி வர சொல்கிறார்கள். உடனே அங்கே வந்து சேர்ந்த அவருடைய தம்பி கப்பாபிடத்திலே சென்று அந்த பனு ஹாஷிம் பயன் சொல்லும் பேச்சை கேட்டு எல்லாரும் இஸ்லாத்துக்கு மாறுவதைப் போல நீயும் மாறிவிட்டாயா என்று எகத்தளமாக கேட்கிறான். முகம்மது என்று கூட சொல்ல மனம் இல்லாமல் அந்த பனு ஹாஷிம் பயன் சொல்ல பேச்சை கேட்டு மாறிவிட்டாயா என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தான் ஈமான் கொண்ட விஷயத்தை பகிரங்கப்படுத்துகிறார்கள் கப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் பகிரங்கப்படுத்தி சொல்லி முடிப்பதற்குள் சிபாவும் அவருடைய தோழர்களும் அவரை சகட்டு மேனிக்கு இஷ்டத்திற்கு அட்டி உதையின பின்னி எடுக்கிறார்கள். இனிமேல் இதுபோல் பேசினால் நடப்பதே வேறு என்று கொலை மிரட்டில் விடுத்தவர்களாக எச்சரித்தவர்களாக கப்பாப் சுயநினை வெற்று கீழே விளம் வரைக்கும் அவரை அடித்து துன்புறுத்தியவர்களாக வெளியே சென்று விடுகிறார்கள். இந்த செய்தி காட்டு தீ போல பரவுகிறது. ஒரு அடிமையாம்
உம்மு அம்மாருடைய அடிமையாம், எஜமானியை மீறி இந்த முகம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாராம் என்ற செய்தி மக்காவெங்கும் பரவ பரவ இந்த உம்மு அம்மாருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அது ஒரு பெரிய அவமானமாக மாறிவிடுகிறது. இந்த செய்தியின் காரணத்தினால் வேறு சிலரும் நாங்களும் முகம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று தொடர ஆரம்பிக்க குறைஷி குலத்தினுடைய பெரியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். இனி இந்த மார்க்கத்தை இப்படியே வளர்விடுவது நமக்கு நல்லதல்ல, இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவர்களாக அதன் முதல் கட்டமாக யார் யாருடைய அடிமைகள் இஸ்லாத்துக்கு மாறி இருக்கிறார்களோ அவர்களை குறித்து பட்டியலிடுங்கள். அவர்களை எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்தி அந்த மார்க்கத்திலிருந்து வெளியேற செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இந்த உம்மு அம்மாருடைய தம்பி சிபாவுக்கும் அவனுடைய கூட்டாளிகளுக்கும் கபாபை கவனிக்க தேவையாக இருந்தது. அவர்கள் கபாபிடத்திலே வருகிறார்கள். கபாபிடத்திலே வந்து மீண்டும் கபாபிடத்திலே பேசுகிறார்கள். கபாப் தன்னுடைய ஈமானிலே உறுதியாக இருக்கிறார். கபாவை பணிய வைக்க என்ன வழி என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். மக்காவிலே வேலை செய்தவர்களுக்கு அல்லது வளைகுடாவிலே பணிபுரிந்தவர்களுக்கு தெரியும் மக்கத்து வெயிலுடைய சூடு எந்த அளவுக்கு இருக்கும் என்று. அப்படிப்பட்ட ஒரு சூடான காலத்திலே உச்சி வெயில் மண்டையின் உள்ளே இருக்கும் மூளையை உருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் காத்திருக்கிறார்கள். பிறகு திறந்த வெட்டவெளிக்கு கபாபை இட்டு செல்கிறார்கள். கபாபுடைய உடைகளை எல்லாம் உருவி இரும்பாலான போர்க்கவச சூட்டை அவர் மீது அணிவிக்கிறார்கள். அணிவித்து அந்த வெயிலிலே அப்படியே அவரை படுக்க வைக்கிறார்கள். இரும்பும் மூடேறி உடலை ரணகலப்படுத்தும், தாகத்தால் உயிர் போகும் அப்படிப்பட்ட ஒரு கொடுமை கபாபுக்கு அரங்கேற்றப்படுகிறது. அந்த கொடுமையான உச்சத்தில் கபாபை பார்த்து கேட்கிறார்கள், இப்போது சொல் அந்த முகம்மது யார் என்று கேட்கிறார்கள். அவர் அல்லாஹ்வுடைய தூதர், நேர் வழி காட்டும் மார்க்க வெளிச்சத்தை எடுத்து வந்திருக்கிறார், இருள்களிலிருந்து நம்மை விடியலை நோக்கி அழைத்து செல்லவிருக்கிறார் என்று கபாப் சொன்னபோது கோபம் கொண்டவர்களாக அல்லாத்தை பற்றி என்ன நினைக்கிறாய், அல் உஸாவை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்கிறார்கள். அல்லாத்தும் உஸாவும் மக்கத்து மக்களால் குறைசிகளால் வணங்கப்பட்டுக் கொண்டிருந்த தெய்வங்கள். அவை இரண்டும் செவிட்டு ஊமை சிலைகள், யாதொரு நன்மையோ தீங்கும் செய்ய இயலாதவை என்பதாக கபாப் மறுமொழி உரைக்கிறார். என்ன இவ்வளவு அடித்த போதிலும் கூட இவன் அடங்க மாட்டேன் என்கிறானே என்று நினைத்தவர்களாக மீண்டும் என்ன செய்யறாங்கன்னா, கற்களை எல்லாம் நெருப்பில் இட்டு சுட்டு தீ கொழுந்து விட்டு எரிந்து அந்த கற்கள் நெருப்பு துண்டுகளாக ஆகும் வரைக்கும் காத்திருக்கிறார்கள். பின்னர் கபாபை அந்த நெருப்பு கங்குகளின் மீது போட்டு மேலும் கீழுமாக இழுக்கிறார்கள். கபாபுடைய முதுகு சதை துண்டுகள் அந்த தீயினால் வெந்து விழ அந்த தீ அணைகிறது. அவரது காயத்தினால் வழிந்து விழுந்த நீரினால் அந்த தீ அணையக்கூடிய அளவுக்கு கபாப் கொடுமைப்படுத்தப்படுகிறார். கபாப் நினைத்திருந்தால் குஃப்ருடைய வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். நாம் எல்லாம் சொல்வதைப் போல அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவின் சக்திக்கு மேல் சோதிக்க மாட்டான் என்ற நிர்பந்தத்தை காரணம் காட்டியிருக்கலாம். ஆனால் அவ்வளவு கடுமையான ஒரு கொடுமைப்படுத்தப்பட்ட சூழலிலே கூட சதை துண்டுகளே பொசுக்கி அந்த நெருப்பு அணையக்கூடிய அளவுக்கு உச்சகட்ட கொடுமை நடந்தேறிய போதிலும் கூட கபாப் சொன்னார், நான் அல்லாவை ஈமான் கொள்கிறேன், அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தியை ஈமான் கொள்கிறேன். இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளானப்பட்ட அந்த கபாப் ஒரு முறை பெருமானாரிடத்திலே செல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுடைய நிழலில் தம்முடைய சால்வையை தலையணையாக வைத்து சாய்ந்து கொண்டிருந்த போது கபாப் சென்று நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக குறைஷிகள் இழைக்கக்கூடிய கொடுமைகளை எல்லாம் பட்டியலிட்டார்கள். என்ன கேட்டார்கள்னா, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க மாட்டீர்களா, எங்களுக்காக எங்களுடைய கொடுமைகள் நிற்கப்படுவதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க மாட்டீர்களா என்றுதான் கேட்டார்கள். அந்த கபாபிடத்தில் இவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்ட நெருப்பு கிங்குகளால் அவருடைய முதுகு தண்டுகள் பொசுக்கப்பட்டு அந்த முதுகு தண்டுகளிலிருந்து விழக்கூடிய நீர் போய் தீயை அணைக்கக்கூடிய அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த கபாபை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கபாபே நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் ஒரு மனிதருக்காக மண்ணில் குழி தோண்டப்பட்டு அதில் அவர் நிறுத்தப்பட்டு ரம்பத்தை கொண்டு தலை இரு கூறாக பிளக்கப்பட்டது, ஆயினும் அந்த கொடுமையானது அவரை அந்த மார்க்கத்திலிருந்து பிறழ செய்யவில்லை, அது அவருடைய இறைச்சியை கடந்து சென்று அதன் கீழுள்ள எலும்பையும் நரம்பையும் சென்றடைந்தது. இருந்தாலும் அவர்கள் அவர் அந்த மார்க்கத்திலிருந்து பிறழ செய்யவில்லை. நீங்கள் சற்று பொறுமை காருங்கள், நிச்சயம் இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்படும். சன்னாவிலிருந்து ஹலர மௌத்து வரை ஒரு பெண் அல்லாஹ்வுடைய அச்சத்தை தவிர வேறு எந்த அச்சமும் இல்லாமல் பயணிக்கக்கூடிய வகையில்
இஸ்லாம் முழுமைப்படுத்தப்படும், நீங்கள் அவசரப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தை போதுமானதாக இருந்தது கபாபுக்கு. இன்னும் சென்று குரேஷிகளுடைய கொடுமைகளை தாங்கக்கூடிய அளவுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள். அந்த கபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் உமருக்கு சுப செய்தியை கொடுத்தான். உமர் பின் கத்தாப் அவர்கள் இஸ்லாத்துடைய எதிரியாக இருந்து பெருமானாரை கொலை செய்து விட வேண்டும் என்று உர்மியை வாளோடு சென்ற போது நுஹைம் என்ற தோழர் அவரை இடைமறித்து பெருமானாரை நோக்கி செல்வதிலிருந்து அவரை தடுக்க வேண்டும் என்பதற்காக உம்முடைய வீட்டில் போய் முதல் பார் என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். தன்னுடைய தங்கை ஃபாத்திமாவும் அவருடைய கணவர் சயீதும் குரான் ஓதக்கூடிய சப்தத்தை கேட்டு தன்னுடைய தங்கையை அடித்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சூரா தாஹாவை ஓதிய பின்பு மனம் மாறுகிறார்கள். அப்போது அந்த உமருடைய தங்கை ஃபாத்திமாவுக்கு குரானை ஓதி கொண்டிருந்த கபாப் தான் சொன்னார்கள், உமரே உம்முடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னார்களே அந்த கபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நாம் பார்க்கக்கூடிய இத்தனை கொடுமைகளுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட கபாபிடத்திலே ஒரு முறை ஒரு மிகப்பெரிய குறைசி தலைவன் வந்து கபாபுடைய ஈமானை சோதிக்கிறான். எந்த அடிப்படையில் என்றால், கபாபே உனக்கு நான் நிறைய பணம் கடன் கொடுக்க வேண்டும், ஆனால் நீ முஹம்மதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், முஹம்மதை நிராகரிக்காமல் முஹம்மதை நீ நிராகரித்தால் நான் கொண்டுள்ள எல்லா கடனையும் நான் திருப்பி தருவேன், முஹம்மதை நான் ஏற்றுக்கொண்டா நீ ஏற்றுக்கொண்டால் நான் உன்னை கடனை திருப்பி தரமாட்டேன் என்று சொன்னபோது நெருப்புக்கே இலகாத அந்த நெஞ்சு கபாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை மரணிக்க செய்து திருமணி எழுப்பப்படும் வரைக்கும் நான் முகமதை நிராகரிக்க மாட்டேன் என்று தெளிவாக கூறினார்கள். அப்போது அந்த ஆசிபின் வாயில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குறைசிக்கு ஒரு மிகுந்த லாபமாகி போய்விட்டது. சரி, நான் மரணித்து எழுப்பப்படும் வரைக்கும் விட்டுவிடு, நான் மரணித்து எழுப்பப்படும் போது நீ சொல்லக்கூடிய அல்லாஹ் எனக்கு பொருட்செலவும் குழந்தை செலவும் கொடுப்பான் அல்லவா, அப்போது நான் உன்னுடைய கடனை அடைக்கிறேன் என்று கிண்டல் செய்கிறான். அதற்காகத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே வசனத்தை இறக்குகிறான், வறுமையிலும் எனக்கு நிச்சயமாக பொருட்செலவும் குழந்தை செலவும் வழங்கப்படும் என்று நிகழ்ச்சி செய்தவனை நபியை நீர் பார்த்தீரா என்று அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு கபாவுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை இறக்கினான். இது போதாது என்று கபாவுடைய அந்த எஜமானி அம்மா உம்மு அம்மார் எப்போது கடைவீதிக்கு சென்றாலும் கபாவுடைய தலையை பார்த்தால் போதும், உடனே என்ன பண்ணுவாங்க, படுக்க காய்ச்சி இரும்பு கம்பியை எடுத்து கபாபுடைய தலையிலே சூடு போடக்கூடிய அளவுக்கு அதை ஒரு தினசரி பல் தெளிப்புவதை போன்ற ஒரு வழக்கமாக ஆக்கி கொண்டார்கள். அப்படி செய்யும் போது கபாபுடைய சதை பொறிக்க ஆரம்பிக்கும், அதற்கு மேல் சுயநினைவு இல்லாமல் மயக்கம் வரும் நிலைக்கு கபாப் சென்று விடுவார். ஒரு முறை கபாப் வழி பொறுக்க முடியாமல் துவா செய்து விட்டார், இறைவா இவர்களை இருவரையும் பழி வாங்குவாயாக, திக்கற்றவர்களுடைய துவாவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான் என்று கொள்வான் அல்லவா. வஹி இறங்கி ஹிஜ்ரி 15வது ஆண்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கபாப் ஹிஜ்ரத் செய்து போன பிறகு கபாபுடைய எஜமானியாக இருந்த உம்மு அம்மாருக்கு திடீரென்று தலைவலி உண்டாகியது. அது மிக தீவிரமாக போனது. எத்தனையோ வைத்தியர்களிடத்திலே காட்டிய போது கூட சரியாகவில்லை. கடைசியாக அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் இந்த சூட்டுக்கோல் ட்ரீட்மெண்ட் தான். ஆம், அல்லாஹு தஆலா கபாபுடைய துவாவை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டான். அது மாத்திரமல்லாமல் கபாபை கொடுமை செய்த அந்த உம்மு அம்மாருடைய தம்பியும் என்ன பண்றாங்க, உஹது போரிலே ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களால் கொல்லப்படுகிறார்கள். இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த கபாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிலே ஒரு இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுத்தப்பட்ட பிறகு சையீதுனா அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு நீண்ட வாய்ப்பை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அவருக்கு கிடைத்த கனிமத்து பொருட்களை எல்லாம் வைத்து கபாப் ஒரு சிறிய வீட்டை கட்டுகிறார். வீட்டை கட்டிவிட்டு அந்த வீட்டுடைய நடுவிலே தனக்கு கிடைத்த எல்லா பொற்காசுகளையும் எல்லா செல்வங்களையும் கொட்டி வைத்தார். கொட்டி வைத்து விட்டு சொன்னார், யாருக்கு என்ன வேண்டுமோ எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அந்த சொத்தை அனைவருக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள். மீதமானதை மற்றவர்கள் வந்து எடுத்து செல்வதற்காக கபாப் அப்படியே விட்டு வைத்திருந்தார்கள். இத்தனையும் செய்துவிட்டு கபாப் பயந்து கிடந்தார். அவ்வப்போது விம்மி விம்மி அழுவார். ஏனென்று காரணம் கேட்கப்படும் போது சொல்லுவார், நாங்கள் இறை தூதரோடு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடியவர்களாக ஹிஜ்ரத் செய்தோம், எங்களுக்கு பிரதிபலன் அளிப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பாகிவிட்டது,
அதன் உலக பலன்களில் சிலவர் எதுவுமே அடையாமல் ஏற்கனவே மௌத்தாகி விட்டார்கள். அப்படிப்பட்டவர்களோடுதான் முசப் இப்னு உமர். முசப் இப்னு உமர் இந்த உலகத்தில் எதையுமே பார்க்காமலே போய்விட்டார்கள். அவர்கள் உடலை அடக்கம் செய்வதற்கு கூட ஒரு ஒழுங்கான துணி கிடைக்கவில்லை. தலையை மூடினால் கால் தெரிந்தது, காலை மூடினால் தலை தெரிந்தது. அவருடைய உடலை நாங்கள் ஒரு இத்துகீர் என்று சொல்லப்படக்கூடிய புள்ளினால்தான் முடினோம். எங்களுக்கு பயமாக இருக்கிறது. நாங்கள் செய்த தியாகத்துக்கு அல்லாஹ் உலகத்திலேயே கூலியை கொடுத்து விட்டானோ, வறுமையிலே எங்களுக்கு கூலி கொடுக்காமல் போய்விடுவானோ என்று நாங்கள் பயப்படுகிறோம் என்று அஞ்சக்கூடியவர்களாக கபாப் அலி அல்லாஹால அவர்கள் இருந்தார்கள். கபாப் அலி அல்லாஹால அவர்களுக்கு இளவயதிலே போடப்பட்ட அந்த சூட்டின் காரணத்தினால் புதிய வயதில் அவர்களுக்கு அதிகமான வயிற்று வலியும் கடினமாக இருந்தது. எந்த அளவுக்கு இருந்தது என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை வேண்டி பிரார்த்திக்க கூடாது என்று எங்களை கட்டளையிட்டிருக்காவிட்டால் நான் மரணத்தை வேண்டி இருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கபாப் அலி அல்லாஹால அவர்கள் அந்த நோயினாலே கடுமையாக சிரமப்பட்டார்கள். இப்படியான சூழ்நிலையிலே ஒரு முறை இறுதியாக கபாப் அலி அல்லாஹால அவர்கள் மரணப்படுக்கையிலே கிடக்கிறார்கள். மரணப்படுக்கையிலே கிடக்கும் போது அவர்கள் அறைக்கு நண்பர்கள் வருகிறார்கள். அந்த நண்பர்களிடத்திலே கபாப் அவர்கள் சொன்னார்கள், நண்பர்களே, அந்த அறையிலே 80,000 திருகங்கள் அனைவருடைய பார்வைக்கும் படுமாறு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் எதையும் மறைக்கவில்லை. என்னை தேட வந்தவர்கள் யாரையும் நான் இல்லை என்று சொல்லி அனுப்பவில்லை என்று கூறியவராக விம்மி விம்மி அழ ஆரம்பிக்கிறார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது, ஏன் அழுகிறேனா, என்னோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ தோழர்கள், எனக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்ற எத்தனையோ தோழர்கள் எனக்கு முன்னால் சென்று விட்டார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் செய்த தியாகத்துக்கு ஈடாக உலகத்தில் எதையுமே பெற்றுக் கொள்ளவில்லை. ஆனால் நான் நீண்ட நாள் வாழ்ந்து விட்டேன், செல்வத்தை பார்த்து விட்டேன், வசதிகளை பார்த்து விட்டேன், எனது அத்தனை செயல்களுக்கும் இங்கேயே வெகுமதி கிடைத்து மறுமையில் அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் செய்துவிடுவானோ என்று பயப்படுகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் எதையும் மக்களிடமிருந்து தடுக்கவில்லை என்பதாக அவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய கபன் துணியை பார்த்து, இது கூட எனக்கு ஆடம்பரமாக தோன்றுகிறது, இது கூட ஹம்சாவுக்கும் முசபின் உமருக்கும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி கபாப் அவர்கள் விசனப்பட்டார்கள். நாம் எல்லாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். இளமை காலத்திலேயே, அடிமையாக இருந்த காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்காக உமர் பின் கத்தாப் அவர்களே கபாபுடைய முதுகை பார்க்க நேர்ந்தால் கபாபே முதுகை மூடி விடுவீராக என்று அந்த இருந்த மனிதராகிய உமரே கலங்கக்கூடிய அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்ட கபாப், தனக்கென எதையும் சேர்த்து வைக்காமல் வரக்கூடிய அனைத்தையும் அத்தனையும் தரும் செய்த அந்த கபாபிலே எல்லாம் உணவர்களே மரணத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கையை குறித்து பயந்திருக்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் ஏமாத்திரோம். இந்த உலகையே சதா என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நாம் எல்லாம் ஏமாத்திரம். எந்த அளவுக்கு மறுமையை குறித்து நாம் பயப்பட வேண்டும் என்று நாம் நம்மை நாமே ஒரு முறை சீர்தூக்கி பார்த்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக கபாப் அலி அல்லாஹ் அவர்கள் வஃபாத்தாகி இதில் 37வது வருடம், அவரது வசியத்துப்படி ஊருடைய ஒடுக்கு பகுதியிலே, ஊருடைய ஒதுக்குப்புறத்திலே அவர் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். நகரில் உள்ளே இருக்கக்கூடிய மையவாடி கூட தனக்கு ஆடம்பரமாக நினைத்தார்களோ என்னவோ, ஊருக்கு வெளியே நீ அடக்கம் செய்து விடுங்கள் என்று கட்டளையிட அந்த அடிப்படையிலே கபாப் அலி அல்லாஹால அவர்கள் அடக்கப்படுகிறார்கள். சிஃபின் யுத்தத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த அலி அலி அல்லாஹால அவர்கள் அந்த பகுதியிலே இருந்த புதிதாக தோன்றிய கபர்களை பார்த்து, இது யாருடைய கபர் என்று சொன்ன போது, இதில் முதல் கபர் கபாபுடையது, அவரது விருப்பப்படி நாங்கள் மையவாடியில் அடக்கம் செய்யாமல் ஊருக்கு வெளியிலே அடக்கம் செய்தோம் என்று கூறிய போது அலி அலி அல்லாஹால அவர்கள் மிகுந்த துக்கப்பட்டவர்களாக கபாபுக்காக இறைஞ்சினார்கள். அல்லாஹ்வினுடைய கருணை கபாப் மேல் உண்டாகட்டுமாக. அவர் இஸ்லாத்தை பரிபூர்ண உள்ளத்தோடு ஏற்றார், முழு மனதுடன் ஹிஜ்ரத் செய்து கொண்டார், தனது வாழ்நாள் முழுவதும் போராளியாக திகழ்ந்தார். நேர்மையான செயல் புரிந்த எவருடைய வெகுமதியும் அல்லாஹ் குறைத்து விட மாட்டான் என்று அலி அலி அல்லாஹால அவருக்கு கபாபுடைய தியாக வாழ்க்கைக்கு சாட்சியம் கூறினார்கள். அல்லாஹ் கபாபுடைய தியாகத்தை பொருந்திக் கொள்வானாக. கபாபை போன்று அத்துணையும் இறைவனுடைய பாதையிலே அர்ப்பணிக்கக்கூடிய, தத்தம் செய்யக்கூடிய, தியாக மனம் படைத்த தியாக சீலர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்று கூறியவனாக, இந்த துவா செய்தவனாக, உங்களுடைய துவா செய்ய தூண்டியவனாக, இன்ஷா அல்லாஹ் நாளை வேறொரு சஹாபியுடைய வாழ்க்கையோடு உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி இந்த உரைக்கு திரையிட்டு விடைபெறுகின்றேன். வாயிருதவான ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.